கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடக்கச் சொல்லி தாரும் நிகழ்ச்சியிலே சந்தோஷமாய் கலந்து கொண்டு இதை கவனிக்கிறவர்களே, நடத்துகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்களாக. இந்த கால சூழ்நிலையில், இந்த நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். கவலை அதிகம் அதிகமாய் வாட்டி வதைக்கிறது. யார் என்னை வழி நடத்துவது? யார் என்னை போஷிப்பது? யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பது? என் காரியங்களுக்காய் வழக்காடுவது யார்? எனக்காய் பரிந்து பேசுவது யார்? கவலைப்படவில்லையா? எத்தனை பேர் எவ்வளவு தூரத்திற்கு பெரியவர்களாய் இருந்தாலும், எவ்வளவுதான் தேவைகள் சந்திக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறவர்களை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இந்த கவலையிலிருந்து மீள முடியவில்லை, கடன் தொல்லையிலிருந்து மீள முடியவில்லை, உபத்திரத்திலிருந்து மீள முடியவில்லை, வியாதியிலிருந்து வெளியே வர முடியவில்லை, கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, வழியும் தெரியவில்லை, பாதையும் தெரியவில்லை, போதிப்பதற்கு யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் அநேக குடும்பங்கள், அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தங்களை தற்கொலையிலே மாய்த்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, வழி நடத்துகிற இயேசு ஒருவர் இருக்கிறார், நடக்க சொல்லித் தருகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் 33 வசனத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்கள் தேவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அருமையான ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவர் கற்றுக் கொடுத்து இருக்கிறார். கவலை வாட்டி வதைக்கிற பொழுது என்ன செய்வதென்று கதறதை விட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை தேடுங்கள். ஏன் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் என் பிள்ளையின் காரியம் என்ன, என் பிள்ளைக்கு என்ன காரியம் தேவை, எதை சொல்லிக் கொடுக்கணும், எதை செய்யணும், எதற்காய் போராடுகிறாள், அவருக்கு தெரியும். எனவே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மறந்து விடாதிருங்க. யாருக்குமே என்னை பற்றி தெரியல, யாருக்குமே என்னை புரியல என்று சொல்லுகிறீர்களோ? இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது, தெரிந்தது மாத்திரமல்ல, அந்த கவலைகளை நிவர்த்தி செய்கிறார், அந்த கவலைகளை போக்கி விடுகிறார், நீக்கி விடுகிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த கவலைகளை நீக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த நாட்களிலே ஆவியானு சொல்கிற காரியம், உன் கவலைகள் எனக்கு தெரியும் மாத்திரமல்ல, அந்த கவலைகளை உன்னை விட்டு நான் விலக்குவேன். அதோடு அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை. மூன்றாவது சொல்லுகிறார், நீ உன்னுடைய தேவைக்கு மிஞ்சி உன் தேவைக்கு அதிகமாகவே நான் கூட கொடுப்பேன் என்று சொல்லுங்க. எவ்வளவு அதிசயமான தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன். அதிகமாகவே கொடுப்பேன், அதிகமாகவே தருவேன் என்று ஆண்டு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே என்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற, அவரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள். எந்த சூழ்நிலையில் எவ்வளவு கவலைகளுக்கு நடுவில் இருந்தால், கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி அற்புதமான காரியத்தை செய்து உங்களை அதிகமாகவே ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று, முதலாவது ஆண்டவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். தேடுகிறவர்கள் எவர்களும் இயேசுவை கண்டடைவார்கள். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.